ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபி. அதுக்கு தேவையான சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ், மைதா மாவு ஹாஃப் கப் வச்சுருக்கேன், ஹாஃப் கப்பு சுகர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஏலக்காவை நசுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மைதா மாவை போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் போட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக விட்டு மாவை நீங்கள் கரைச்சிக்கணும். இதில் வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் வந்து இந்த மாவு பதத்தில் தான் இந்த ஸ்வீட் ரெசிபி நல்லா வரும். இது வந்து தோப்பன்னு சொல்லுவாங்க, அப்பம்னு சொல்லுவாங்க, டக்குன்னு ரெடி ஆகிடும். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு மாவு வந்து இது மாதிரி கன்சிஸ்டன்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு கரைச்சிடணும். அடுத்தது வந்து நீங்கள் சுகர் போடணும். சுகர் போட்டோடனே கொஞ்சம் வந்து மாவு வந்து இலகி வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. லைட்டாக தண்ணி ஆட் பண்ண பிறகு தான் நீங்கள் சுகர் வந்து ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக தான் சுகர் ஆட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் இதை மாதிரி மாவு கரைச்சிட்டிங்கன்னா உடனே இந்த அப்பத்தை நீங்கள் பொறிச்சு எடுத்துடணும். இப்போ இது மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பம் வந்து நல்லா வரும். நல்லா ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தோப்பம் வந்து நல்லா எழும்பி நல்லா புசு புசுன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மாவை வந்து தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா இப்போ இந்த ஆப்பம் இதில் வந்து போடக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சிடும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் மைதா மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தண்ணியாக கரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். ஸோ இது எழும்பி வந்தோடனே, ஒன்று எழும்பி வந்தோடனே அடுத்ததை நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குயிக்காக ரெடி ஆகிடும். நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து எப்படி வந்துருச்சுன்னா, எப்படி இந்த ரெசிபி வந்துருச்சுன்னா, சுழியம் செய்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த மைதா மாவு கொஞ்சம் மீந்துடும் இல்லையா, அப்போ வந்து இதில் வந்து வெல்லம் போட்டு எள்ளெல்லாம் போட்டு செய்யலாம். வெல்லம் நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி எள் போட்டு பொட்டுக்கடலை அப்புறம் எல்லாம் போட்டு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேங்காய் கூட போட்டு நீங்கள் செய்யலாம். பட் நான் இது வந்து சிம்பிளாக இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். நல்லா புஸ் புஸ்ன்னு நல்லா உங்களுக்கு ரவுண்டாக, நீங்கள் நல்ல ஒரு குழி கரண்டியாக வச்சுக்கிட்டு ரவுண்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக வரும். எனக்கே சில அதெல்லாம் ரவுண்டாக வரல, பட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் பொறுமையாக போட்டிங்கன்னா நல்லா வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு தோப்பம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பர்ஃபெக்டான டீ ஸ்நாக்ஸ் தான் இது, நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? உள்ளாரையும் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு. நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த டீ கடையில் எல்லாம் ஸ்வீட் போண்டா வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.